முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான கே வி ராமலிங்கம் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது. இதற்கு எடப்பாடியும் ஓகே தெரிவித்திருந்தார். ஆனால் தொகுதியின் களநிலவரம் அறிந்த ராமலிங்கம் மெல்ல ஜகா வாங்கிக் கொண்டார். இதன் பிறகு முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு, முன்னாள் துணை மேஜர் பழனிசாமி, மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் நந்தகோபால் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர் அடிபட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் வேட்பாளரை முடிவு செய்யாமல் எடப்பாடி தரப்பினர் திணறி வருகின்றனர். இது தொடர்பாக ஈரோட்டில் 3 முறை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்தது எட்டப்படவில்லை. நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு ஈரோடு அடுத்த வில்லரசம்பட்டியில் உள்ள ரிசார்ட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கிய ஆலோசனைக் கூட்டம் நள்ளிரவு 12 மணி வரை நீடித்தது. இதில் பேசிய அவர், தேர்தல் பொறுப்பாளர்கள் எவ்வாறு பணியாற்றுவது, வாக்காளர் பட்டியலின்படி வீடு வீடாக சென்று ஆய்வு செய்வது பற்றி ஆலோசனை வழங்கினார். மேலும் அவர் பேசுகையில், கடந்த 2021 ஈரோடு தொகுதியில் போட்டியிட பலர் விருப்பம் என கொடுத்திருக்கின்றீர்கள், ஆனால் தற்போது இடைத்தேர்தலில் போட்டியிட எத்தனை பேர் விருப்பம் என தந்துள்ளீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். கட்சியில் பகுதி பொறுப்பாளர் வார்டு பதவிக்கு மட்டும்தான். நீ என போட்டி போட்டுக் கொண்டு வருகிறீர்கள், எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என ஆவேசமாக பேசினார். நள்ளிரவு நேர குளிரையும் பொருட்படுத்தாமல் கட்சி நிர்வாகிகளை எடப்பாடி விளாசியது தேர்தல் காலத்தில் பரபரப்பாகவே பேசப்பட்டு வருகின்றது. நேயர்களே, நிர்வாகிகளை விளாசியது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.